ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ப்ரௌனி சாக்லேட் ஸ்ட்ராபெரி மூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் வந்து ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் அப்புறம் டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி இந்த மூஸ் கேக் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌனி தான் பேஸில் வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக பிஸ்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் வந்து 100 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுங்க, இல்லாட்டி வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டுக்கு நான் வந்து 50 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து மில்க் சாக்லேட் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து ஒன் டே மெல்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அவனில் கூட வச்சு மெல்ட் பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அந்த பவுலில் மேலே இருக்கிற பவுலில் படக்கூடாது. அதே மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டி வந்து சாக்லேட் வந்து அப்படியே கீழே இருக்கிறது வந்து அப்படியே கரைஞ்சி போக ஸ்டார்ட் ஆகிடும். சாக்லேட் அதே மாதிரி ஓவர் குக் பண்ணக்கூடாது. அது வந்து மெல்ட் ஆகின உடனேயே அதை நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வரும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்க்குறேன். பவுடர் சுகர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா சூடு ஆறதுக்கு வைக்கணும். சூடு ஆறின அப்புறம்தான் இதில் வந்து ஒரு முட்டை நான் சேர்க்குறேன். நல்லா சூடு ஆறணும், நல்லா கவனிச்சுக்கோங்க, இல்லாட்டி முட்டை வந்து வெந்து போயிடும். அப்புறம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து சூடு ஆறினப்புறம் ஒரு முட்டை சேர்க்குறேன். 100 கிராம் சாக்லேட்டுக்கு ஒரு முட்டை வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதை வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் சேர்த்துட்டு 1 கப் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய கேட்பரி டைரி மில்க் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சாக்லேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதை வந்து நான் ஒரு கேக் டின்ல இதை ஊற்றுறேன். கேக் டின்ல நான் வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இதை நம்ம ஊற்றிடலாம். மூஸ் கேக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கீழே ஒரு தின் லேயர் பேஸ் போதும். அதனால தான் நான் கொஞ்சமாக ஒரு தின் லேயர் வர்ற மாதிரி ப்ரௌனி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரௌனி பண்ணாமல் வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் கூட பவுடர் பண்ணி அதை வந்து கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து 100 கிராம் ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் எடுத்துருக்கிறேன். இது வந்து அமேசானில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நிறையா பேக்கிங் பொருட்கள் கிடைக்கக்கூடிய வெப்சைட்ஸில் கூட கிடைக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க. அப்போ தான் ஜெலட்டின் நல்லா ஊறி வரும். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். நம்ம இடத்துலலாம் ஃப்ரெஷ் க்ரீம் தான் அதிகமாக கிடைக்கும், விப்பிங் க்ரீம் கிடைக்காது. இங்கே ஃப்ரெஷ் க்ரீமே யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதை வந்து மறுபடியும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ப்ரௌனிக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் மெல்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராபெரியையும் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னொரு சைடில் வந்து ஜெலட்டினை நான் வந்து அதை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஜெலட்டினை வந்து நம்ம லைட்டாக கரைச்சி எடுக்கணும். அது கரையிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும். அதையும் நான் வந்து அந்த சாக்லேட் மிக்ஸ் இருக்குல்ல அதில் சேர்க்குறேன். இது வந்து இதில் வந்து சாக்லேட் மிக்ஸ் இப்போ வந்து சூடு ஆறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நல்லா சூடாகிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நான் பண்ணின விப்பிங் க்ரீம். கண்டிப்பாக நான் வந்து சேனலில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சாக்லேட் மிக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துடலாம். இதுவும் இந்த சாக்லேட் மிக்ஸ் வந்து நல்லா கூலாக இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அதனால் வந்து நல்லா கூலானப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ப்ரௌனி மேலே லைட்டாக ஒரு மேலே இருந்த அந்த
கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸை வந்து நான் ஊற்றியிருக்கிறேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே வைக்கக்கூடிய சாக்லேட் லேயரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக டார்க்கு காம்பவுண்ட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட ஒரு 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இதுவும் ஆல்ரெடி நம்ம பண்ணோம்ல ஸ்ட்ராபெரி மூஸ்க்கு பண்ணின மாதிரியே அதே மாதிரி தான் இதை மெல்ட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், ஜெலட்டினையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து லைட்டாக அது வந்து அந்த ஜெலட்டின் லைட்டாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த டார்க்கு காம்பவுண்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் அது மெல்ட் ஆகினா போதும். நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட டார்க்கு காம்பவுண்ட் நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருக்குது. ஜெலட்டினை இப்போ ஹீட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக ஜெலட்டினுக்கு பதிலாக நீங்கள் அகர் அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜெலட்டினையும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லேருந்து பண்ணின விப்பிங் க்ரீம். இதில் வந்து நம்ம வந்து சாக்லேட் மிக்ஸை சேர்த்துடலாம். சாக்லேட் மிக்ஸ் வந்து நல்லா கூலாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்துறாதீங்க, நம்மளோட க்ரீம் வந்து மெல்ட் ஆகிரும். இதை வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் அடித்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீமில் இருக்கக்கூடிய ஃப்ளஃபினஸ் போயிடும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராபெரி லேயர் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே இதை ஊற்றிடலாம். ஜெலட்டின் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே செட் ஆயிரும். இப்போ இதை வந்து லைட்டாக மேலே இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக ஷேப் பண்ணுறேன். ஜெலட்டின் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ரொம்ப ஸ்பீடாக ஒரு 10 நிமிஷத்தில் செட் ஆகி வராது. அது ஃபுல்லாக செட் ஆகுறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் ஓரளவு செட் ஆயிரும் நீங்கள் மேலே உள்ள லேயர் ஊற்றும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மூஸ் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் கட் பண்ணி காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.